டவருக்கு கீழே என்ன கால் பண்ணால் கூட சில நேரத்தில் சிக்னல் சரியாக கிடைக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது பூமியிலிருந்து பல கோடி கிலோமீட்டர் தாண்டி உள்ள இந்த விண்கலம் அனுப்புகிற தகவல் மட்டும் எப்படி நமக்கு சரியாக வந்து சேருது? அங்கே என்ன டவராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் டவர் தான் இருக்குது ஆண்டனாவோட. அதுவும் அந்த டவரை பூமியிலிருந்து அந்த விண்கலத்தை பார்த்த மாதிரியே வச்சுருப்பாங்களாம். கொஞ்சம் விண்கலத்தை பார்த்த மாதிரியே வச்சுருக்காங்கன்னா அப்போது பூமி சுற்றும் போது ரெண்டு வேறு வேறு திசைனுக்கும் போயிருக்கும் இல்லையா? அப்புறம் எப்படி அந்த தகவல் சரியாக போய் சேருது? இது எப்படி சரி பண்ணுறாங்க? இவ்வளோ கோடி கிலோமீட்டர் தாண்டியும் இந்த சிக்னல் சரியாக போய் சேருதுன்னா அப்படி என்ன இருக்குது இந்த டவரில் அப்படின்றத பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஆகட்டும், இல்லை இன்டர்நெட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய வைஃபை டிவைஸ் ஆகட்டும், இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அதாவது மின்காந்த அலைகளை தான் நம்ம கோடிக்கணக்கான தூரத்தில் உள்ள சேட்டலைட்ஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. அது என்னென்னா ஒளியின் வேகத்தில் பயணம் பண்ணக்கூடிய ரேடியோ வேவ்ஸ். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் ஒரு பெரிய டிஷ் வடிவிலான ஆண்டனா ஒன்று வச்சுருப்பாங்க, இதை கிரவுண்ட் ஸ்டேஷன் ஆண்டனான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சேட்டலைட்டு ஒரு ஆண்டனா வச்சுருப்பாங்க. இந்த ஆண்டனாவோட உதவி மூலிமா தான் சிக்னல்ஸை அனுப்பவும் முடியுது, பெறவும் முடியுது. இப்போது ஒரு கமாண்டை சேட்டலைட்டில் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கமாண்டை ரேடியோ சிக்னல்ஸாக மாற்றி அந்த சேட்டலைட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த சேட்டலைட்டோட ஆண்டனா அதை ரிசீவ் பண்ணி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச மாதிரி லாங்குவேஜில் அது தெரிவிச்சிடும். இப்படி தான் ஒரு கமாண்ட் நிறைவேற்றப்படுது. சேட்டலைட்ஸோட தூரம் அதிகமாக அதிகமாக இந்த கிரவுண்ட் ஸ்டேஷன் ஆண்டனா இந்த டிஸ்கவரியில் இருக்கும் இல்லைங்களா, அதோட விட்டத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விண்வெளியில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும்னா அதற்கு அந்த கிரவுண்ட் ஸ்டேஷன் ஆண்டனா அந்த சேட்டலைட்டை பார்த்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த சேட்டலைட்டோட ஆண்டனாவும் அந்த கிரவுண்ட் ஸ்டேஷன் பார்த்த மாதிரி இருக்கணும். எல்லா நேரமும் இப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா பூமி சுற்றிட்டே இருக்கிறதுனால எல்லா நேரமும் இந்த கிரவுண்ட் ஸ்டேஷன் ஆண்டனா அந்த சேட்டலைட்டை பார்த்து இருக்காது. உதாரணத்துக்கு பூமியிலிருந்து 547 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹபிள் டெலஸ்கோப் பூமியை விட வேகமாக சுற்றுறதுனால அதோட ஆண்டனா இந்த கிரவுண்ட் ஸ்டேஷனை பார்த்து இருக்காது. அப்போது இதோட தொடர்பு வச்சுக்கணும்னா அதுக்கு பிரத்யேகமாக ஸ்பேஸ் நெட்ஒர்க் அமைச்சு பூமியிலிருந்து 36,000 கிலோமீட்டர் தொலைவில் இந்த TDRS மாதிரியான ரிலே சேட்டலைட்ஸை 10 மேற்பட்ட எண்ணிக்கையில் நிலைநிறுத்தி ஒரு மீடியேட்டராக கிரவுண்ட் ஸ்டேஷனோட இணைக்க வச்சாங்க. அதே 36,000 கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த தான் ஜியோசிங்க்ரனைஸ் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு சேட்டலைட்டை நிலைநிறுத்தும் போது அது பூமியோட சுழற்சிக்கு ஏற்ப அதுவும் சுழலன்றதுனால இந்த TDRS மாதிரியான ரிலே சேட்டலைட்ஸை பயன்படுத்தினாங்க. TDRS கேட்டிங்கன்னா ட்ராக்கிங் அண்ட் டேட்டா ரிலே சேட்டலைட்ஸ். இது எப்படி வேலை செய்யும்னா, பூமியிலேருந்து வர தகவலை உள்வாங்கி எந்த சேட்டலைட் நம்ம அனுப்பணுமோ அதுக்கு அனுப்பி விட்டுரும். இந்த எண்ணம் முதன் முதல்ல எப்போ தோன்றுச்சுன்னா 1968 அப்போலோ 8 மிஷின் அப்போது நிலவோட மறுபுறம் பயணிக்கும் போது இந்த சிக்னல்ஸ் எல்லாம் தடைப்பட்டு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கழிச்சு தான் ரெக்கவர் ஆச்சு. இதே மாதிரியான பிரச்சனைகள் சேட்டலைட்ஸ்க்கு வரலான்னு தான் இந்த TDRS-ஐ பயன்படுத்தினாங்க, பூமிக்கு தடையில்லா சிக்னல்ஸும் கொடுத்தாங்க. இப்போது நம்ம முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஸ்பேஸ் நெட்ஒர்க் பூமியிலேருந்து அதிகபட்சமாக 15,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வேலை செய்யும். அப்போ அதையும் தாண்டி 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸோட எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க? அது எப்படின்னா டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க்கை பயன்படுத்தி தான். டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா 70 மீட்டர் விட்டம் கொண்ட 3 பெரிய கிரவுண்ட் ஸ்டேஷன் ஆண்டனா உலகத்தோட 3 இடத்துல வச்சுருப்பாங்க. அது எங்கெங்கன்னா அமெரிக்கா, ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரேலியா. அதுவும் இந்த 3 கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே 120 டிகிரி கோணத்தில் சம இடைவேளை விட்டு அமைச்சிருப்பாங்க. இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அமெரிக்காவில் உள்ள கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கும் ஸ்பெயினில் உள்ள கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கும் உண்டான இடைப்பட்ட கோணம் 120 டிகிரி. இதே மாதிரி தான் மிச்ச ரெண்டு ஸ்டேஷனுக்கும் அமைச்சிருப்பாங்க. இது எதற்காகனா பூமி சுற்றிட்டே இருக்கிறனால 360 டிகிரி கோணத்திலிருந்து எந்த ஒரு சிக்னல் வந்தாலும் அதை ரிசீவ் பண்ணுறதுக்காகவும், அதே நேரத்தில் ஸ்பேஸ் மிஷின்ஸ் அப்போ அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேஷனில் இருந்தாவது சிக்னல் தடையில்லாமல் போகிறதுக்காகவும் அமைச்சிருப்பாங்க. இப்படி அமைக்கிறது மூலிமா வெகு தொலைவில் உள்ள ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸோட கம்யூனிகேஷன் எப்பொழுதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக 1977 விண்ணில் ஏவப்பட்டு இன்றைய நிலவரப்படி பூமியிலிருந்து 2,332 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாயேஜரை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அவ்வளோ தொலைவில் உள்ள வாயேஜரை வெறும் ஸ்பேஸ் நெட்ஒர்க்கை பயன்படுத்தி நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. நான் முன்னவே சொன்ன மாதிரி ஸ்பேஸ் நெட்ஒர்க் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் வேலை செய்யும். அதுவே டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் பல கோடி கிலோமீட்டர் தொலைவிலும் வேலை செய்யணுன்றனால வெகு தொலைவில் உள்ள ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை கம்யூனிகேட் பண்ண இந்த நெட்ஒர்க்கை தான் பயன்படுத்துவாங்க. இன்றைய நிலவரப்படி ஒரு ரேடியோ சிக்னல் பூமியிலேருந்து வாயேஜர் போய் சேர கிட்டத்தட்ட 21 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வரவும் 21 மணி நேரம் ஆகும். ஸோ ஒரு தகவல் அனுப்பி அதை திரும்ப பெற மொத்தம் 42 மணி நேரம் ஆகும். வாயேஜர் நம் பூமி விட்டு இன்னும் பயணம் செஞ்சு தான் இருக்குது. வரும் காலங்களில் இந்த தொலைவு கூட கூட இந்த சிக்னல்ஸ் பயணம் பண்ணுற காலம் மாறும். ஸோ இப்படியெல்லாம் தான் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் வெகு தொலைவில் உள்ள ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸோட கம்யூனிகேஷன் ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான சிக்னல்ஸ்லாம் பயன்படுத்தி தான் நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு. அந்த ஃபோட்டோவில் நம்ம பூமி மேலே ஆண்ட்ரோமீடா கேலக்சி வந்து மோத போகிறதுக்கான சில தகவல்கள்லாம் இருந்துச்சு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இந்த கார்டில் வந்திருக்கும், பார்க்குறவங்க போய் பார்த்துக்கலாம்.